Welcome to Kollywood Uncut. This is with you, your favorite anchor, Keetana Venkatesh. இன்னைக்கு சண்டேங்க. சண்டேனாலே நம்மலாம் வந்து ரெஸ்ட் மோட்ல இருப்போம். லேட்டாக எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே டிவியை போய் ஆன் பண்ணிடுவோம். அது ஒரு பக்கம் ஓடும், நம்ம ஒரு பக்கம் போயிட்டு இருப்போம். நம்மளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போங்க. எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுக்கும் இல்லைங்க. வீட்டில் சண்டேனாலே நான்வெஜ் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்கிறேன். நல்லா சாப்பிட்ட பிறகு வேற என்னங்க பண்ணுவோம்? திருப்பி போய் டிவி முன்னாடி தாங்க போய் உட்காருவோம். ஏதாவது சுட சுட சினிமா அப்டேட்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நம்ம உட்காந்துட்டு இருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க நம்ம கோலிவுட் அன்கட் நிகழ்ச்சியை பார்த்து தாங்க ஆகணும். அந்த விதத்துல இன்னைக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட வந்திருக்கேன். வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். ராஜமௌலி அவர்கள் கூட நானி படத்தில் வந்து பாடல்கள் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அவர் அப்போவே கேட்டார், வசனம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த படத்தில் என்னை கூப்பிட்டு கேட்டார், இது மாதிரி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு கதை, கற்பனை கதை தான், ஆனால் அதில் உனக்கு எழுத முடியுமா இது மாதிரியான வசனம் அப்படின்னாரு. நான் பண்ணலாம் சார், ட்ரை பண்ணுறேன், நான் அதுக்கு முன்னாடி பண்ணதில்லை ஆனால் பண்ண முடியும்னு. எனக்கு சில காட்சிகள் கொடுத்துட்டு இந்த காட்சிகளுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஸோ அந்த காட்சிகளுக்கு பண்ணி காட்டினேன் வசனம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தில் சைன் பண்ணேன், ஒரு 2.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு நான் சைன் பண்ணி. ஸோ இப்போது ரொம்ப அதிலேருந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்துக்கு வந்து இந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டது, அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிட்ட எக்ஸசைஸ், அவங்கள ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைலையும் பில்ட் பண்ணி அதுக்கு குவஸ்டின்ஸ் கேட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு அதில் அந்த படத்தில் வர ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு தேசத்தை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே. வசனங்கள் எல்லாம் உட்காந்து எல்லா நடிகர்களுக்கும் உட்காந்து நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம், நடிகர்கள் கூட எழுத்தாளர்களும் உட்காந்து அந்த ஒவ்வொரு காட்சி எல்லாரோட வசனமும் மனப்பாடம் பண்ணி இந்த பயிற்சி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு திசையில் வந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ராஜமௌலி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு விஷயமும் அவர் முதல்ல கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாரு. இந்த படத்தில் எல்லாரோட பர்ஃபாமன்ஸ் முக்கியமாக நான் சொல்லணும். இந்த படம் பார்த்தேன், சமீபத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப இந்த ட்ரெய்லரில் என்ன ஒரு பிரம்மாண்டமும் நமக்கு கொடுத்த ஒரு ஆச்சரியமும் ஒவ்வொரு ஃப்ரேமும் இந்த படத்தில் கொடுக்குது, ஒவ்வொரு காட்சியும் கொடுக்குது. ஸோ இந்த வசனங்கள் ஆகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், அந்த காட்சி அமைப்பு, அதுக்கான அந்த போட்டிருந்த செட்ஸ், ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த கதையையும் உள்ளே கொண்டு வந்தது. வெறும் பிரம்மாண்டத்தை மட்டும் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, ஆனால் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதைக்கு தேவையான பிரம்மாண்டத்தை கொண்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப சில பேர் தான் அதை மாஸ்டர் பண்ணுறாங்க. ராஜமௌலி அவர்களோட படத்தில் நான் அதை வந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது இந்த படத்தில் வேலை பார்த்து. பாகுபலியில் கேரக்டர் பற்றி நான் இப்போது ரைட் நவ் நிறைய சொல்ல முடியல, பிகாஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. பட் டெஃபினட்டாக வெரி கேரக்டர் டு ரிமெம்பர் ஃபார் மீ பர்சனலி. அண்ட் கேரக்டர் பேர் தேவசேனா. அண்ட் எங்களுக்கு ஒரு ஷேட் பார்த்துருக்கீங்க. அண்ட் மேக்கிங்கில் இன்னொரு சீன் சம் பிட்ஸ் ஆஃப் இட். விஜுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இப்போது இட்ஸ் பிகமிங் மோர் காமன். ஐ ரிமெம்பர் அருந்ததி பண்ணும்போது எனக்கு க்ரீன் மேட் எதுவும் சுத்தமாக தெரியல அப்போது. ஸோ அப்போ பண்ணும்போது தான் ஷாம் பிரசாத் ரெட்டி கார், கோட்ராம் கிருஷ்ணகர் அவங்க நிறையா டீச் பண்ணுங்க ஸோ எப்படி இருக்கும்னு. ஸோ ஸ்லோலி யூ கெட் யூஸ் டு இட். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் த டைரக்டர் கைட் பண்ணும் இப்படி இருக்கும்னு. அண்ட் ராஜமௌலி கார் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிளியர் என்ன வேணும்னு, வெரி கிளியராக சொல்லுவாங்க.
So it's not very difficult actually. But initially, Arundhati Panambod, it used to be difficult. But right now, technology has gone so much more ahead. So we have a lot of guidance. Definitely, our periya star cast on the film, and I feel it's a blessing because it's like having a lot of friends on set. And of course, Satyaraj Garu, Ramakrishnan Garu, Nasir Garu, and Nariya artists at Kangawa, they're like great performers and have been in the industry for years. So a lot to learn from them, and at the same time, it was a lot of fun. Bahubali, it's a Sanskrit word, and it means a man with strong shoulders. And if you see this film, all of us have very, very strong shoulders. It's also depicted as a name of Hanuman and things like that. But in our film, it's purely a name. It's a name of the central character, who's played by Prabhas. And it's a journey of him finding his truth. It's a folklore film. It's not historical. It doesn't have any relevance to any history. So it's a world that Rajamouli had created in his mind, and finally is now on celluloid. It's been a 3-year long journey to making this. Yen character vandu Telugula vandu Balal Deva, Tamil vandu Palval Devan, which means he's the lord of weapons. And in the time that he's born, he's taunted to be the strongest man alive. And he is the tyrant king, the one in the race to be king of Magilmadi. So it's a character who to me will draw references from characters like Duryodhan in the Mahabharata, who have it's a power hungry king that he'd want to be, and stops at nothing to get the crown. So that's more what I am. He's a man with a one point agenda, and that's the throne. That's what my character is in this film. Ellarku vanakkam. Enak Tamil pes theriyum, but thappu irukum anganga thappu irundha. Or 7 years before enak Rajamouli sir oru periya padam pannalam next padam namma pannadhu after நானி அந்த ரெண்டு படம் அப்புறம் ஒரு பெரிய படம் பண்ணலாம்னு சொன்னார். ஒரு 3.5 இயர்ஸ் பிஃபோர் ஒரு லைன் சொன்னார், அந்த பாஹுபலி லைன். அதில் ஒரு கேரக்டர்ஸ் அவர் சொன்னார், சத்யராஜ் சார் கேரக்டர் அண்ட் சிவகாமணி ரம்மகிருஷ்ண கேரக்டர் அந்த தேவசேன கேரக்டர், ஒரு 3-4 கேரக்டர் அப்போ சொன்னார். சொன்னப்போ அந்த சூப்பர் ஸ்ட்ராங் எமோஷன் இருந்தது. அப்போ எல்லோரும் கிளாப்ஸ் அடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஒரு last 2013 feb nindi we started working martial arts tamil telugu ella dialogues epdi practice ella panni horse riding adhik thava theva padam ku theva ella dresses armors ella port we practice ante adella or 6 months alla pre production madri we did and july lo shooting start aichu அண்டு கர்னூலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய் இது அப்புறம் அந்த மந்த் எண்டிங் வார் எல்லாம் பண்ணி வார் ஆல்மோஸ்ட் வி ஷார்ட் 100 மேல டேஸ் கண்டினியூஸ்லி 90-100 டேஸ் வி டிட் இன் தி வார். அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக இருந்தது, எஸ்பெஷலி ஆர்டிஸ்ட்க்கு இருந்தது. பட் அதுக்கு மேலே டெக்னீஷியன்ஸ் ரொம்ப இதுன்னு அரேஞ்ச் பண்ணது ஒரு 200 பீப்புள், ஒரு 500 பீப்புள் ஒரு வாட்டி, சம்டைம்ஸ் செட்டில் ஒரு 2000 பீப்புள் கூட இருந்தார். Maybe on the set, shoot 2,700 people, 750 people working in the art department and all. It's hard for everyone. In the armor port, and the horse mela, and the horse angavo, and the armor, the setup, armor edukkuradhukku oru time edukkum, malli ponnu, alla. And everything, oru reshot pannu anna, romba time avum, because it's very big setup madri. அண்ட் ஒரு 215 டேஸ்க்கு அப்புறம் ராஜமௌலி சார் சொன்னேன், போதும் படம் பார்க்கலாம், இந்த ஷூட்டிங் போதும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் ஒன்ஸ் வி சி த விஜுவல்ஸ், அந்த விஜுவல்ஸ் அவர் காட்டின பார்ப்பா இல்லை, வி ஃபெல்டில் இந்த மாதிரி படம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வரும் அந்த மாதிரி. அது இதில் ரெண்டு கேரக்டர் இருக்கும், சிவுடு அண்ட் பாஹுபலி. அப்பா பையா, பையா சிவுடு. போத் ஆர் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும். And rendu characters ko oru 7-10 kg anna appa 5 kg to 7 kg and the madri difference weight kudutha. And tamil dialogues practice pannadana before we practiced a lot of some dialogues and all, and konjam authentic konjam and romba ante plain in the tamil anna konjam easy, but adu konjam different irukku. Karki super la irundhar dialogues அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம், பட் இட் வாஸ் நாட் வெரி டஃப்.
சம்டைம்ஸ் பெரிய டைலாக் இருந்தால் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு டைலாக் எல்லாம் பிஃபோரே வந்துடும், அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிஸ் கேரக்டரோட பேருங்க. ஆக்சுவல் மீனிங் ஒன்றுமே கிடையாது, பட் ஒரு ஒரு மீனிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், மேன் வித் ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், இது ஒரு மீனிங்கு. பட் ஆக்சுவலாக வந்து இது நேம் ஆஃப் த கேரக்டர், ஆரிஜின் ஒன்றும் இல்லைங்க. இது கம்ப்ளீட் ஃபிக்டிஷியஸ் ஸ்டோரி. நிறைய பேர் கோமடேஸ்வர் பாகுபலியோட ஸ்டோரியாக நினச்சிட்டு இருக்காங்க, பட் பேர் மட்டும்தான் சேம். அதுக்கு தவிர ஸ்டோரியில் அதுக்கும் இதுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃபிக்ஷனல் ஃபிக்டிஷியஸ் ஸ்டோரி. அண்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் அமர் சித்ரகதா இதெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்ஸு, இந்த மாதிரி ஸ்டோரிஸு, நம்ம ஹிஸ்டாரிக்கல்ஸு, மைத்தாலஜிஸ், ஃபோக்லோர், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஐ லவ் தோஸ் கேரக்டர்ஸ் அண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ். பட் ஆஃப்டர் ஐ பிகம் அ டைரக்டர், அந்த மாதிரி படம் பண்ணவன்னா ரொம்ப செலவாகும், இட் இஸ் நாட் ஈஸி. தென் ஐ மேட் ஃபிலிம்ஸ் லைக் யமதங்கா, மகதீரா, விச் ஹேட் அ லிட்டில் பிட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்ஸ் இன் தெம். And because those films were successful, even the producers were like confident in, yes, we can put money in these kind of films and they will pay. And next vandu appa vandu first enak characters sonanga, inda Sivagami character, Kattappa character, Pingular Devar, Palval Thevan, inda maadhiri characters sonanga. And the characters I was emotionally connected with those characters. So those characters are inspiration to for me to make this such a big film. I felt an emotional responsibility for the characters. In the characters na ipdi indha maadhiri visualize pandren, and the visualization na audience kaatnum adukku ingume korey koodadhu. So these are the thoughts which were a driving force for me to make this film. Folklore genre ga but history kediyadhu, indha maadhiri history ingume nadakkala. பட் நீங்கள் சந்தமாமா கதை பார்த்தீங்கன்னா அதில் எந்த டைமு எந்த பார்ட் ஆஃப் இந்தியா அப்படி தெரியாது. அது பார்த்தா ஒரு இந்தியாவில் எங்கேயும் அந்த ஸ்டோரி இந்தியாவில் எங்கேயும் நடந்துச்சு அந்த மாதிரி தெரியும். ஸோ பாகுபலி கூட அந்த மாதிரி தாங்க. இட்ஸ் நாட் பிளேஸ்ட் இன் எனி கைண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இட் இஸ் நாட் பிளேஸ்ட் இன் அ பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் இந்தியா. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஏன்ஷியன்ட் இண்டியன் ஸ்டோரி, தட்ஸ் இட். ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் டு அப்பீல் டு த ஆடியன்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் தாங்க, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த காஸ்டிங். எந்த மாதிரி கேரக்டர்ஸ், எந்த மாதிரி ஆக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாருன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் த பப்ளிக் பாப்புலாரிட்டி, பட் இட் இஸ் த வே தி ஸ்டாண்ட், த வே த லுக் இட் செல்ஃப் நோ ஷுட் கன்வே அ லாக் டு த ஆடியன்ஸ். இன் தட் வே ஐ திங்க் வி ஹாவ் த பெஸ்ட் காஸ்டிங் இன் இண்டியா ஃபார் பாகுபலி. No, let it be Prabhas, Rana, Anushka, the giants of the film, or let it be Satyaraj sir or Nazar sir, Ramakrishna ma'am, their experience and their acting capabilities. Now I can say it is one of the highlights of the film. The characters, the casting is one of the biggest highlights of the film. என்னடா இவ காக்கா பிடிக்க கூட்டு போறேன்னு சொன்னால இன்னும் கூட்டு போலேன்னு பாக்குறீங்களா? இல்லங்க, அது காக்கா இல்ல கா 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 அப்படின்னு ஒரு படத்தினுடைய டைட்டில்ங்க. இந்த படத்துக்கு தான் ரீசெண்டா பூஜை நடந்துச்சு. இந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக் குமார். இந்த படத்தினுடைய ஹீரோயின் மேகாஸ்ரீங்க. இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நாசர் சரும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை நம்ம இப்ப பாக்கலாம். வந்து காக்கா வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக த்ரூ அவுட் ஃபிலிம் வரும். அதனால தான் இந்த காக்காவுடைய குரலை வந்து கா 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 அப்படின்றத நாங்கள் தலைப்பாக வச்சுருக்கோம். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரரோட படம், கூட வந்து காதலும் காமெடியும் இருக்குது. அசோக் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. கா 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 ஆபத்து நரிகுறி, படத்தோட டைட்டில்லே இயக்குனர் ரொம்ப கிளியர் கட்டாக பிரதிபலிச்சிருக்கிறாரு தட் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஒரு ஹாரர் பேஸ்ட் மூவின்னு. அண்டு நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். என்ன முருகா பிடிச்சிருக்கு, கோழி கூவுது, காதல் சொல்லாசை, அடுத்த வரப்போகிற ஊலா, இந்த அத்தனை படங்களுக்கு மத்தியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் டச் பண்ணுறோம். ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன், பயப்படுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பயமுடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹாய் புதியகம் டிவி வியூயர்ஸ், திஸ் இஸ் மேகஸ்ரீ ஃப்ரம் பெங்களூர். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ இன் தமிழ் அண்ட் ஐ ஹவ் டிட் 2-3 மூவிஸ் இன் தெலுங்கு ஆஸ் அன் பிளேயிங் அண்ட் லீட் ரோல். And this movie, Kaka Kaka Kaka, I think the title is very different
and the title itself will attract the audience. Hi, my name is Yuvina and in the padathula na oru mukkiyamana role pannirken. In the role la vandu nana vaiza kangala nariya edathula poi shooting pannuven. Appuram vandu na ipo 20 movies pannirken. 20 movies vandu Jai Hind 2 Veeram ellam padathume nalla pannirken, nalla roles. Appuram in the padam peru Kaka. இந்த படத்தின் இசையமைப்பாளர்னா படத்தோட டைட்டிலும் வித்தியாசமாக இருக்குது, படத்தோட இசையும் வித்தியாசமாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டு முக்கியமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ சும்மா ஒரு பாட்டு வைக்கிறோம், ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்னு இல்லாமல் கதைக்கு பொருத்தமான ஒரு சிச்சுவேஷனில் வந்த பாடல்கள். படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது, ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், அதுவும் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹாரர் ஜான்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கும்போது ஆர்ஆர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம், ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆர்ஆர் வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நம்ம சென்னை சிட்டில ஒரு பியூட்டி பார்லர் லான்ச் நடந்துச்சுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு கே.எஸ். ரவிக்குமார், ஆக்டர் தனுஷ்னு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. என்னடா ஒரு பியூட்டி பார்லர் லான்ச்சுக்கு இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வராங்கன்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, ஏன்னா இது இந்த பார்லருடைய 52nd பிரான்ச்சுங்க. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட உங்கள் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த ஃபங்க்ஷனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க, அதெல்லாம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸ்கொயர்ஃபீட்டில் இருக்குது லவ்லி ஸ்பா ரூம்ஸ், ஹேர் கட்டிங் ஏரியாஸ், விஐபி ரூம்ஸ், விமனுக்கு தனி ஹேர் கட்டிங் ரூம்ஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் சேமிஸ் ரோடில் இங்கே இருக்கிறீங்கன்னா இங்கே தயவுசெய்து இந்த சலூனை யூஸ் பண்ணணும். எசென்ஷியல்ஸோட பெரிய அட்வான்டேஜ் என்ன, டோனியன் கையில் இருக்க எல்லா சர்வீசஸ் அதே ட்ரைனிங்கில் இருக்காங்க. அது இந்த பர்டிகுலர் சலூனில் தேவன்றவர் வந்து பார்த்திங்கன்னா டோனியன் கையோட எங்களோட க்ரியேட்டிவ் டேரக்டராக இருந்தார். ஸோ இங்கே சலூன் டேரக்டராக இருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹாய், திஸ் இஸ் தேவ், ஷீஸ் உமா. வி ஹவ் ஓப்பன் அரிபுரம் எசென்ஷியல். திஸ் இஸ் 38th எசென்ஷியல்ஸ் இன் India, and we have opened in 1800 square feet, a very spacious salon in Chennai, and Uma is going to explain about how we placed our rooms and everything over here. Yes, hi one and all, and we've got exclusive bridal studios to start off with, which is very getting popular right now with bridal studios. We've got the entire range of whatever the necessity needs are for the bridal over here, so I look forward to welcome you all to have a very nice visit. Yeah, enna ga inike nama paatha ella vishayangalum romba super avu interesting avu irundhuchu na nenikiren. Idhe maadhiri super ana vishayangaloda adutha Kollywood Uncut la ungala meet pandren. Until then, it is Keetana signing off from Kollywood Uncut. Tata, bye bye and take care.